இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் நெருக்கடியாக மாறும் அரச வருமானம் திரைசேரி உண்டியல்கள் ஏலம் விடப்படும் அபாயம் அரசுக்கு இருக்கும் சிறந்த மாற்று வழி சஜித் எடுத்துரைப்பூ அனுரகுமார திசாநாயக்கவை கௌரவப் பேர்களினால் விழிக்க வேண்டாமென கோரிக்கை புதிய அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியதும் மாயமான கிழக்கு எம்பிக்கள் லவக்குமார் குற்றச்சாட்டு அனுரவின் அடுத்தகட்ட நகர்வு தமிழர்களிடத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ரணிலை நீதிமன்றில் முன்னிறுத்த தயாராகும் அனுர இரண்டு நாட்களில் ரஜினிகாந்த் வீடு திரும்புவார் அப்பலோ மருத்துவமனை அறிக்கை உலகின் சக்தி வாய்ந்த விமானப்படைகள் இந்தியாவுக்கு கிடைத்துள்ள இடம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் இருந்து எதிர்பார்த்த வரி வருமானம் கிடைக்காமையால் அரச வருமானம் நெருக்கடியாக மாறும் அபாயம் காணப்படுவதாக நிதி நிதியமைச்சின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த வருடத்தின் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இலங்கை சுங்க மற்றும் மதுவரி திணைக்களம் ஈட்ட வேண்டிய மொத்த வருமான இலக்கு நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு பில்லியன் ரூபாவாகும் அந்த தொகையிலிருந்து உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஈட்ட வேண்டிய வருவாய் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லியன் ரூபாவாகும் இதன்படி இவ்வருடம் ஜனவரி முதல் செப்டம்பர் வரையான ஒன்பது மாதங்களில் உள்நாட்டு இறைவரை திணைக்களம் ஈட்ட வேண்டிய இலக்கு வருமானம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பில்லியன் ரூபாவாகும் எனினும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அரசாங்கத்தின் நிதி திணைக்களங்களுக்கு வழங்கிய ஆவணங்களில் முதல் ஒன்பது மாதங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு பில்லியன் ரூபா வருமானத்தை ஈட்ட முடியும் என குறிப்பிட்டுள்ளது எனினும் அந்த ஒன்பது மாதங்களில் திணைக்களம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று பில்லியன் ரூபா வரி வருமானத்தை ஈட்டியுள்ளது எழுபத்தி ஐந்து பில்லியன் ரூபா வருமானம் பற்றாக்குறையாக ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் மாத்திரமே நாட்டின் வங்குரோத்தை மாற்றியமைக்க தற்போதைய அரசுக்கு இருக்கும் ஒரே மாற்று வழியாகும் என முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மகரகமவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் உள்ளன நாட்டுக்கு தீர்வுகளை வழங்கும் பொறுப்பு வெற்றி பெற்ற அணியினருக்கு போலவே தோற்கடிக்கப்பட்ட அணியினருக்கும் காணப்படுகின்றன இந்த பொறுப்பை நிறைவேற்ற அனைவரும் தயாராக வேண்டும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் சவால்களுக்கு தீர்வுகளை வழங்கும் குழுவாக அவர்கள் மாற வேண்டும் வெற்றி பெற்றவர்களிடம் மட்டும் பொறுப்புகளை ஒப்படைப்பது பங்குரோத்தான நாட்டுக்கு ஏற்புடையதல்ல இதற்காக அனைவரும் கைகோர்க்க வேண்டும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் எதிர்கட்சி முன்னோடியான வேலை திட்டத்தை கொண்டிருக்கின்றது அதிலிருந்து பின்வாங்க முடியாது இந்நாடு அனைவருக்கும் சொந்தமானது பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தியாகவே ஐக்கிய மக்கள் சக்தி பொது தேர்தலில் போட்டியிடுகின்றது இந்த வெற்றி பொது வெற்றியாக அமைய வேண்டும் என்றார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை மேன்மை தாங்கிய அதிமேதகு என விழிக்க வேண்டாம் என தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் கேடி டி லால்காந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் அனுரகுமார ஜனாதிபதியாக பதவி வகித்தாலும் அவரை தோழர் என அழைக்க முடியும் என தெரிவித்துள்ளார் தேசிய பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தற்போது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக கடமையாற்றி வரும் அனுரகுமார திசாநாயகவை ஜனாதிபதி அனுரகுமார என விழிக்க முடியும் என அவர் கூறியுள்ளார் எங்களது ஜனாதிபதி அதிமேதகு மேன்மை தாங்கிய உள்ளிட்ட பெயர்களினால் விழிக்க வேண்டிய அவசியமில்லை என லால்காந்த குறிப்பிட்டுள்ளார் கிழக்கை மீட்கப் போகின்றோம் அபிவிருத்தியை செய்யப் போகின்றோம் என்றவர்கள் இன்று புதிய அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியதும் ஒழித்து திரிகின்றனர் என சமூக செயற்பாட்டாளர் வி லவகுமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை குழுவாக போட்டியிடுவதற்காக தேர்தல் திணைக்களத்தில் கட்டுப்பணம் செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தமிழினத்துக்காகவும் தமிழ் பிள்ளைகளின் எதிர்கால கல்விக்காகவும் மாற்றத்தை நோக்கிய பயணத்திற்கு இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றோம் கடந்த கால அரசியல் பயணங்களை பார்க்கின்ற போது பலவிதமானவர்கள் பலவித அரசியல் கோணங்களிலேயே பயணித்தனர் எங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு சர்வதேசத்தை நோக்கிய குரல் எழுப்பி பலவிதமான தடைகள் எதிர்ப்புக்கு மத்தியிலும் இலங்கை அரசையை எதிர்த்து நாங்கள் போராடி எமது மக்களின் நீதிக்கான பயணத்தை நடாத்த வேண்டிய காலம் மாற வேண்டும் என்றார் மத்திய வங்கி நிதி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த முடியும் என அனுர அரசாங்கம் தெரிவித்துள்ளது மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணைகள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆரம்பித்துள்ளதாக அனுர குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய ஜனாதிபதி என்ற சிறப்புரிமையின் தப்பிய ரணில் விக்ரமசிங்கவை தற்போது பதவி இழந்துள்ள நிலையில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை விரைவில் நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் இதேவேளை ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட அமைச்சர் விஜயத ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் அனுரகுமாரதிசாநாயக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மக்களை இலகுவாக சென்றடைவதன் காரணமாக தேசிய மக்கள் சக்தி மீதும் ஜனாதிபதி மீதுமான நம்பிக்கை பொதுமக்களிடத்தில் வலுத்து வருகின்றது என தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஜான்ஸ்டின் தெரிவித்துள்ளார் விசேட நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் உள்ள தமிழ் மக்கள் அவர்கள் சார்ந்திருந்த கட்சியில் தலைவர்களது வ வழிகாட்டலின் கீழ் தங்களது வாக்குகளை அளித்திருந்தாலும் கூட இதற்கு முன்னரான சந்தர்ப்பங்களை விட இம்முறை தேசிய மக்கள் சக்திக்கும் அதிகளவான வாக்குகளை வழங்கியிருக்கின்றார்கள் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார் அத்துடன் ஊழலை ஒழிக்கும் அனுரவின் அரசாங்கத்தில் தமிழர்களின் பங்களிப்பு எவ்வாறு அமையப்போகின்றது என்பது தொடர்பிலும் அவர் தெளிவுபடுத்தினார் நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் இரண்டு நாட்களில் வீடு திரும்புவார் என அப்பலோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது நடிகர் ரஜினிகாந்த் நேற்றிரவு அவரது அடிவயிற்று பகுதியில் ஏற்பட்ட வீக்கம் காரணமாக சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று கூறப்பட்டது அதேபோல பரிசோதனைக்காக இதய சிகிச்சை நிபுணரிடம் அனுமதி கேட்டிருக்கும் காரணத்தினால் முன்கூட்டியே அனுமதிக்கப்பட்டார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த செய்தி பரவிய நிலையில் அவரது ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பின்னர் இது கவலைப்படும் அளவுக்கு எதுவும் இல்லை என்று அவரது மனைவி லதா விளக்கம் அளித்துள்ளார் இந்நிலையில் அப்பலோ மருத்துவமனை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் நடிகர் ரஜினிகாந்த் நலமுடன் உள்ளார் அவர் இரண்டு நாட்களில் வீடு திரும்புவார் இதயத்துக்கு செல்லும் இரத்த நாளத்தில் இருந்த வீக்கம் அறுவை சிகிச்சை இல்லாமல் டிரான்ஸ்கேட்டர் முறையில் வெற்றிகரமாக சரி செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த விமானப்படைகள் குறித்து புதிய தரவரிசை வெளியாகியுள்ளது இந்த தரவரிசையில் அமெரிக்க விமானப்படை தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியுள்ளது மொத்தம் பதிமூவாயிரத்தி இருநூற்றி ஒன்பது விமானங்களுடன் உலகில் மிகப்பெரிய விமானப்படை என்ற பெருமையை அமெரிக்கா பெற்றுள்ளது எஃப் டுவெண்ட்டி டூ டிராப்டப் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ போன்ற உலகத்தரம் வாய்ந்த போர் விமானங்கள் அமெரிக்காவின் வான்படை பலத்தை மேலும் அதிகரித்துள்ளன நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட விமானங்களுடன் ரஷ்யா இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது எண்ணூற்றி ஒன்பது போர் விமானங்கள் எழுநூற்றி முப்பது தாக்குதல் விமானங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த ஹெலிகாப்டர்கள் ரஷ்யாவின் வான்படை பலத்தை உறுதிப்படுத்துகின்றன சீனா மூவாயிரத்தி முன்னூற்றி நான்கு விமானங்களுடன் சீனாவின் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது ஆயிரத்தி இருநூற்றி ஏழு போர் விமானங்கள் மற்றும் குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் போருக்கு பயன்படுத்தப்படும் ஹெலிகாப்டர்கள் சீனாவின் வான்படை பலத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு மேற்பட்ட விமானங்களுடன் இந்திய விமானப்படை நான்காவது இடத்தை பிடித்துள்ளது சுகாய் ஷூ தேர்ட்டி எம்கேஐ உள்ளிட்ட அறுநூற்றி ஆறு போர் விமானங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த ஹெலிகாப்டர்கள் இந்தியாவின் பிராந்திய செல்வாக்கை அதிகரித்துள்ளன தென்கொரியா ஜப்பான் பாகிஸ்தான் எகிப்து துருக்கி மற்றும் பிரான்ஸ் முறையே தென்கொரியா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு விமானங்கள் ஜப்பான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது விமானங்கள் பாகிஸ்தான் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு விமானங்கள் எகிப்து ஆயிரத்தி எண்பது விமானங்கள் துருக்கி ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது விமானங்கள் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் முறையே ஐந்தாவது முதல் பத்தாவது இடங்களை பிடித்துள்ளன